துன்பம் வருவதை முன்னதாகவே அறியக்கூடிய ஞானத்தை உடையவர்களுக்கு திடீரென தாக்கும் துன்பம் இல்லை இதுக்கு ஒரு கதையா இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அது அந்த காட்டில் புல்மைந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டை அழைத்து என் வாய் நாறுகிறதா என்று பார் என்று கேட்டது அதற்கு அந்த ஆடு மோந்து பார்த்துவிட்டு ஆமாம் நாறுகிறது என்று சொன்னது சிங்கம் உடனே கோபப்பட்டு எவ்வளவு தைரியம் உனக்கு என்று சொல்லி அதை அடித்து கொன்றது அதே மாதிரி ஒரு ஓநாயை அழைத்து அதனுடைய கருத்தை கேட்க விரும்பியது அதையும் அழைத்து என் வாய் நாறுகிறதா பார் என்று சொன்னது அந்த ஓனாயும் முகர்ந்து பார்த்துவிட்டு இல்லை கொஞ்சம் கூட நாறவில்லை என்றது உடனே சிங்கம் முட்டாள் மூடனே பொய்யா சொல்கிறாய் என்று சொல்லியதை அடித்து கொன்றது அதே மாதிரி ஒரு நரியையும் அழைத்தது அதனுடைய கருத்தையும் கேட்க விரும்பியது நரி என் வாய் நாறுகிறதா பார் என்று சொன்னது அதற்கு அந்த நரி என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா எனக்கு நான்கு நாட்கள் கடுமையான ஜலதோஷம் அதனால் என்னால் எந்த மனத்தையும் நுகர முடியாது என்று சொன்னது சிங்கமும் அதை விட்டுவிட்டது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா புத்திசாலிகள் ஆபத்து காலத்தில் வாயை திறக்க மாட்டார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்